ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா மணத்தக்காளி கீரை குழம்பு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குக்கரில் ஒரு டம்ளர் பருப்பு வந்து ஆட் பண்ணுறேன் நான். ஸோ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மணத்தக்காளி கீரை வந்து ஆட் பண்ணுறேன் நான். ஸோ அதோடைய இலை மட்டும் நம்ம ஆட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ப்ரெஷர் குக்கரில் ஆட் பண்ணலாம். ஸோ கீரை ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நாலு சின்ன வெங்காயம் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ நம்ம சின்ன வெங்காயம் வந்து கொதிக்கும் போது ஆட் பண்ணால் அதோடய ஸ்மெல்லே வந்து தனியாக வரும். அதே மாதிரி அஞ்சுலேருந்து ஆறு பல் பூண்டு ஆட் பண்ணிடுறேன். இதெல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஏன்னா அடியில் பருப்பு நல்லா தங்கிடும். ஸோ அதனால் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். கீரை டிப் ஆகிற வரையும் நம்ம வந்து வாட்டர் ஊற்றணும். அப்படி வாட்டர் வந்து உங்களுக்கு கீரை வெந்ததுக்கப்புறம் வாட்டர் எக்ஸஸாக இருந்துச்சுன்னா அந்த வாட்டரை வந்து நீங்கள் ரசத்தில் கூட ஆட் பண்ணிடலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து கீரை டிப் ஆகுற வரையும் நான் வந்து வாட்டர் ஊற்றிட்டேன். நான் வந்து ரெண்டு தக்காளியை வந்து நாலாக கட் பண்ணி ஆட் பண்ணிடுறேன். காரத்துக்கு வந்து நீங்கள் பச்சை மிளகாய் கூட ஆட் பண்ணிடலாம். நான் வந்து காஞ்ச மிளகாய் தான் ஆட் பண்ண போகிறேன். ஒரு ஆறுலேருந்து ஏழு காஞ்ச மிளகாய் வந்து ஆட் பண்ணுறேன். நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணியாச்சு. தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிடுறேன். பார்த்திங்கன்னா நல்லா வந்து கீரை இப்போவே வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கொதி வரட்டும். அப்புறம் விசில் போட்டு நம்ம மூடிடலாம். நான் வந்து மூணுலேருந்து நாலு விசில் வரையும் வேக வச்சேன். ஸோ இப்போ வந்து கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. நம்ம ப்ரெஷர் குக்கரை மூடிடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து கீரை வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அதை வந்து கடைஞ்சி எடுத்துக்கலாம். தனியாக வாட்டரை தனியாக பிரித்து வச்சுருக்கேன். லைட்டாக வந்து சின்ன சைஸ் வந்து புளி ஆட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே கடையும் போது புளி ஆட் பண்ணும்போது நல்லா இருக்கும். நம்ம தனியாக கரைச்சி ஊற்றும் போது கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் எப்போவுமே வந்து கடையும் போது வந்து புளி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு தான் நான் தண்ணி ஊற்றுறேன். எக்ஸஸ் ஆன வாட்டர் வந்து நான் ரசத்தில் ஆட் பண்ணி போகிறேன். இப்போ வந்து ஒரு பேனில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்ச பின்னாடி ஃபஸ்ட்டு வந்து கடுகு ஆட் பண்ணுறேன். சீரகம் கொஞ்சம், வெந்தயம் கொஞ்சம் ஆட் பண்ணிடுறேன். கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயமும் ஆட் பண்ணுங்கள். அப்புறம் பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்திருக்கேன், அதுவும் நான் ஆட் பண்ணிடுறேன். கருவேப்பிலை தேவையான அளவு, சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட வடகு இருந்தால் வடகு ஆட் பண்ணுங்கள். அது ஒன்றும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். அப்படி வடகு இல்லைன்னா நான் போட்ட இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே போடுங்க. அப்போ தான் சூப்பராக வரும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் பெருங்காயம் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி பெருங்காயம் ஆட் பண்ணும்போது சாம்பார் வந்து நல்லா டேஸ்டாகவும் வரும். இப்போ வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து பெருங்காயம் ஆட் பண்ணிடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரையும் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா வெங்காயமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கடைஞ்சி வச்சுருந்த சாம்பாரில் ஊற்றிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் நல்லா வந்து கொதிக்கணும். ஸோ அது வரையும் நம்ம வெயிட் பண்ணலாம். சாம்பார் நல்லா கொதிச்சு நல்லா ஸ்மெல் வரும். ஸோ அப்போ தான் இறக்கணும். எனக்கு வந்து கெட்டியாக இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ அதனால் வந்து நல்லா வந்து கொதிச்சு வரட்டும். மணத்தக்காளி கீரை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி இது. சம்மர் டைம்லலாம் பார்த்திங்கன்னா ஒரு குளிர்ச்சியான ஒரு சாம்பார் இது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.